முரளின் ஒருத்தரோட நம்பர். ரெக்ரூட்மெண்ட் கம்பெனில வர்க் பண்றாரு. ஜாப் வேகன்சி இருக்குன்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. நான் திட்டியும் பார்த்துட்டேன். ஃபோன் பண்றதை நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணணும்? கவுண்டர் த்ரெட் பண்ணுங்க, இல்லாட்டி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன், நல்ல வேலையா இருந்தா போக வேண்டியதானே? ஏன், நான் இங்க பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னோட தனிப்பட்ட முடிவுல யாரும் தலையிட முடியாது. எங்க வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அந்த உரிமை உங்களுக்கு கூட கிடையாது. அவன் கம்பெனில ஒர்க் பண்றவன் யாராவது ஒன்ன பர்டிகுலரா ரெக்ரூட் பண்ண சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப எல்லா கம்பெனியுமே உன்ன மாதிரி சிறப்பா வேலை செய்யற ஸ்டாஃபுங்களை நம்பிதான் இருக்கு. சின்சியர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டே இருக்காங்க. அதனால வாண்டட் அதிகமா இருக்கு. அதுக்காக அவனை ஃபோன் பண்ணிருப்பான். இதுல நான் என்னத்த ஆக்ஷன் எடுக்கிறது? இது என்னோட பர்சனல் விஷயமா இருந்தா நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். கம்பெனி இஷ்யூ. அவன் ஒர்க் பண்றவனா இருந்தா அவன் யாருக்காக என்ன டார்ச்சர் பண்றானோ அந்த கம்பெனி பாஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த இடியட் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த இடியட் நான் தாமா. எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, வினோதினி மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணும்னு. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. உனக்கும் வேற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ போயிட்டேனா நான் என்ன பண்றது? அதுக்காக தான் நான் அதை செக் பண்ணிட்டேன். இங்க பாரு, நீ கோடி கணக்கில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன நம்பி கூட இல்லை, உன்னை நம்பி தான். உன்னை நம்பி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஒரு குண்டூசி செலவுனா கூட எல்லாம் உனக்கு தான் தெரியும். நீ போயிட்டா இந்த கம்பெனியை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான். உன்னை நான் செக் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நீ கம்பெனி விட்டு போனாலும் அது தப்பு இல்லை. ஆனா இது எனக்குள்ள இருக்கிற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். சாரிமா. சீக்கிரம் போடு, நேரம் ஆகுது. ஏ அம்மா, வயசு காலத்துல அப்பாக்கு ஆம்லேட் எல்லாம் கொடுத்து எதுக்குமா ஒரு ஆரோக்கியத்தை கெடுக்குற? முட்டை கொழுப்பு தானே, அதுவும் ராத்திரி நேரத்துல செரிக்க வேண்டாம். ஆமாங்க, அவன் சொல்றதும் சரிதாங்க. எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே? முட்டை கொழுப்பு தான், இன்னில இருந்து முட்டையை குறைச்சிடும். முட்டையில கொழுப்பு இல்லடி, நான் பெத்து வச்சிருக்கேனே இதுக்குதான். உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொழுப்பு இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராமா. டேய் பாலா, இந்த மஞ்ச சட்டை உனக்கு நல்லா இருக்குடா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் இப்ப கரெக்டா இருக்குடா. அத விடுமா, நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு மல்லி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காமா. மல்லி மாதிரியா? யாருடாவ? உன் கூட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணா? இல்லம்மா, இவ வேற. செம்ம கலரா இருப்பா, அழகா இருப்பா. அவ வீடு ரொம்ப பெரிய வீடு, நம்ம வீட்டு விட 5 மடங்கு பெரிய வீடு. நான் கிரிக்கெட் விளையாட போவேன்ல, அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல தான் அவ வீடு. ஓ, அந்த சேட்டு வீட்டு பொண்ணா? அவங்க அப்பா கூட சைக்கிள் கடை வச்சிருக்காரு. இல்லம்மா, அந்த பெரிய காம்பவுண்ட் போட்ட வீடு. அவங்க அப்பா கட்டடம் கட்டுறவரு. கார்லாம் வச்சிருக்காரு தெரியுமா, ரொம்ப பெரிய பணக்காரங்க. அவங்க வந்து நின்னாலே வாசனையா இருக்குமா. அவ மல்லி மாதிரி இருப்பாளா? இல்லம்மா, நான் தான் அவளுக்கு மல்லின்னு பேர் வச்சிருக்கேன். மல்லின்னு கூப்பிட்டா சந்தோஷமா என்னன்னு கேப்பா. அவளுக்கு அப்படி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். டேய், பெரிய பணக்கார எடுத்த சகவாசம் எல்லாம் வேண்டாம்னா நமக்கு. பணக்கார புத்தி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஐயோ அம்மா, சிவானி அப்படிலாம் இல்லம்மா. சிவானிய பார்த்தேன் வை, அந்த பொண்ண நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு உனக்கு தோணும். நீங்க பாருபலா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்கலாம். அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்களோ. நீ பேசுறது பழகுறதெல்லாம் அவங்க வீட்டுல விரும்புவாங்களா?
நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா பணக்காரங்க சொல்லுதாண்ட சபையேறும். நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகாம இருக்கலாம், அதான் நல்லது. என்ன தோற என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்லங்க, ஒரு பணக்கார புள்ள சிநேகம் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். நமக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த. பணக்காரனுக்கு பின்னாடி போனா அவனுக்கு வாழா எல்லாம் இருக்கணும். அப்பேற்பட்ட சாவகாசம்லாம் ஆகவே ஆகாதுதான். நான் எந்த பயவுடையும் சாவகாசமே வச்சுக்கல. வீட்டை விட்டா டெப்போ, டெப்போ விட்டா வீடு. இப்படி ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே கெட்ட சாவகாசம் இல்லாம வாழ்றதுதான். அப்பா, எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்மளோட மேல இருக்கவங்க கூட பழக்கம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் மேல போனும் தோணும். அப்படியெல்லாம் ஒண்ணு மேல போய் உண்டாக்கிற வேணாம், இருக்கிறது இருந்தா போதும். இப்படி ஒரு நினப்பு இருக்கிறதுனாலதான் இன்னும் நீ பஸ்ஸே ஓட்டிட்டு இருக்க. வீடு விட்டா டெப்போ, டெப்போ விட்டா வீடுன்னு இருக்க காரணம் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லப்பா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம். வியாக்கணம் பேசுறதெல்லாம் நிறுத்துடா. பணக்கார பையக சாவகாசம் வேணாம்னா வேணாம். இங்க பாருப்பா, அந்த பொண்ணு நம்ம மல்லி மாதிரியே இருப்பாப்பா. அவளை ஒரு நாள் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன், நீங்க பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். டேய், நாளைக்கே அவ போட்ட சங்கிலியை காணா மோதிரத்தை காணான்னு வம்புக்கு வந்து நிப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால தண்டம் கட்ட முடியாது. இங்க பாரு பாலா, யார் கூடயும் பேச வேண்டாம், பழக வேண்டாம்னு சொல்லல. எதுவா இருந்தாலும் பார்த்து செய்டா. எங்களுக்கு உன்னை விட்டா யாரும் கிடையாதுரா. அப்பா, ஒரு தடவை நீங்க அவளை பார்த்தேன்னு வைங்க, என்ன மாதிரியும் நீங்களும் அவளை மல்லின்னு தான் கூப்பிடுவீங்க.